நம்ம மெக்கானிக் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஏசிக்கு வந்து ஓடலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து கெப்பாசிட்டர் மாற்றலாம். எப்படி கெப்பாசிட்டர் மாற்றணும் அதை பற்றி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சைட்டு பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தது, ஸ்விம்மிங் பூல்லாக இருந்தது, கெஸ்ட் ஹவுஸு செம்மையாக இருந்தது. சரி ரைட்டு, ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன வந்து தேவைப்பட்ட டூல்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம், கெப்பாசிட்டர் வாங்கிட்டு வந்தாச்சு, மாற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் ஏசி இருக்குது. ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு. இப்போ சேஃப்டிலாம் பார்த்துக்குறோம். ஸோ இங்கே தான் ஏற போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, கெப்பாசிட்டர் ஆல்ரெடி போயிருந்துச்சு. ஸோ வந்து தேவையான டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓ, என்ன கெப்பாசிட்டர் வேணும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி வாங்க, மாட்டி ஆன் பண்ணி பார்ப்போம். ஓ, ஏற்கனவே வந்து இந்த ஏசி தான் பார்த்தோம். என்ன அப்படின்னா வந்து கம்ப்ரஸர் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது ஏற்கனவே. ஸோ அந்த கெப்பாசிட்டர் தான் வந்து எரிஞ்சு போச்சு. இப்போ வந்து இந்த கெப்பாசிட்டர் தான் மாற்ற போகிறோம். ஸோ எப்போதுமே வந்து லைன் ஒயர் இதில் கொடுக்கணும். ஆல்ரெடி கெப்பாசிட்டர் லைன் எப்படி மாட்டியிருந்தது அப்படின்னு பார்த்துக்கோங்க. எல்லா வயருமே முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா வந்து பயங்கர டைட்டாக இருக்கணும். டைட்டாக இல்லை அப்படின்னா வந்து இது பார்த்தேன் பயங்கர லூஸாக இருக்குது, எரிஞ்சு போய் வேறு இருக்குது ஆல்ரெடி. ஸோ இது கட் பண்ணிட்டு தான் வேறு பின்னு போடணும்ப்பா. பரவாயில்ல, ஒயர் இழுத்து பார்ப்போம், ஒயர் துண்டாக வரல. சரி, இதுக்கும் ஃபஸ்ட்டு இப்போ ஆன் பண்ணி ஓடுதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறமா என்ன முடிவுனால எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபோன் பண்ணி அவரை ஆன் பண்ண சொல்லுவோமா. ஸோ இது வந்து கம்ப்ரஸர் வந்து ரொம்ப வீக்கான கம்ப்ரஸரு. சரி, வந்து ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம், சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் வந்து புது கெப்பாசிட்டர் வந்து மாட்டி பார்த்தோம், மாட்டி பார்த்துருக்கோம். இந்த ஆன் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆன் ஆகும், ஆன் ஆகும்போது தெரியும். இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து என்ன அப்படின்னா 22 ஆம்ப்ஸ் எடுக்குது. ஸோ வந்து ஒன்றும் பண்ண முடியலை. கம்ப்ரஸர் வந்து ஒரு மாதம் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து கண்டினியூட்டியெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததில் கம்ப்ரஸர் ஒன்றும் தேர்ற மாதிரி தெரில. அதுவும் இல்லாமல் என்னென்னா கம்ப்ரஸரோட பாடி ஃபுல்லாக சப்ளை வருது. ஸோ வந்து அதனால் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கம்ப்ரஸரை சீக்கிரமே மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் வந்து சரி சீக்கிரமே மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வந்து இப்போதைக்கு மாற்ற வேண்டாம், கொஞ்ச நாள் கழித்து மாற்றுவோம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படிங்கிறனால அப்படியே மூடி வச்சுட்டு கிளம்பியாச்சு.